முற்று பெற்ற முனிவர் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிரம்மதேவன் எழுதிவிட்டான், அவன் ஏற்றை மாற்றி எழுதிவான், அவன் முற்று பெற்ற முனிவன் ஆவான். தெரியும் உங்களுக்கு என்ன காரணம்? 15-20 வருஷம் இங்கே இருக்கிறான். சரியா, அந்த வாய்ப்பு இல்லையா? கவலை இல்லை, எந்த வயது சேர்கிறோமோ அந்த வயதில் பெற்று பின்பற்றி கொள்ளலாம். எனக்கு 60 வயசாச்சே, என்ன மாட்டேன், என்ன செய்வேனா? குற்றம் இல்லையா? புண்ணிய செய்த தொண்டன் 18-20 வயசுல பார்த்தா 12 வயசுல தொண்டன் இருக்காங்க. 12 வயசு தொண்டர் இருக்கிறார், 18 வயசு தொண்டர் இருக்கிறார், 20 வயசு தொண்டர் இருக்கிறார், 25 வயசு தொண்டர் இருக்கிறார், 30 வயசு தொண்டர் இருக்கிறார், 40 வயசு தொண்டர், 50 வயசு, 60 வயசு தொண்டர்லாம் வந்திருக்காங்க. குற்றம் இல்லை ஐயனே, குற்றம் இல்லை தந்தையே. அவன் என்ற வயசு சொல்கிறேன்யா, இப்போ ஒரு 50 வயசு ஒரு ஒரு உரை பார்த்து நான் தந்தையன்னு சொல்கிறேன். குற்றம் இல்லை தந்தையே, உமக்கும் வாய்ப்பு உண்டு, நீரும் ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ளலாம். இந்த ஜென்மத்தில் முடியாது, இருக்கலாம். உமக்கு நல்ல நேரம் இருந்தால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இன்று முதலாவது கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு, பெரிதிருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு, பெரிதிருக்கிற ஜென்ம பெரிதிருக்கிற பிறகு பெற்றிருக்கிறோம். கிடைத்தறிக்கை சங்கம் கிடைத்து விட்டது. வயதுப்போக்கு வயதான குற்றம் இல்லை, பாடுபட்டு வைப்போம். 50 வயதிலும் பாடுபடலாம், 60 வயதிலும் பாடுபடலாம், 70, 80, 90 வயதிலும் பாடுபடலாம். பாடுபட்டது வீண் போகாது. என்ன காரணம்னா, இந்த துறையில் எல்லளவாகினும் அதாத்தனார் முன்பு செய்த தவம் தனையால் வென்று பரவசித்தினார். மனையாலும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயல் மட்டே, இனமான சுற்றமும் மயானம் மட்டே, வலிக்கேது துணையே, தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையால் வென்றும் பரலோக சித்திக்கு சத்தியம்னார் பட்டத்தார். அப்போ கடுகு இதை சொன்னார், மனையாலும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயல் மட்டே, எதுவும் வெள்ளையாக இருக்கும், இனமான சுற்றமும் மயானம் மட்டே, சுடுகாடு மட்டே, இனமான சுற்றும் மயானம் மட்டே, வலிக்கேது துணை. அவரே சொல்கிற கேள்வியும் பதிலும் வலிக்க துணை, தினையாமளவு எல்லளவாயினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோகத்துக்கு சித்திக்கும் சத்தியம்னார். ஒரு கடுகு சென்னி ஒரு தினையளவு எள்ளுன்னு சொன்னார், அது என்ன தினையளவு எல்லவருக்கும் அவ்வளோ ஆற்றல்னா? பிடித்து கொண்டவன் பட்டணத்தார் திருவடியை பிடித்து கொள்ள வேண்டும். இது சொன்னார் அல்லவா பட்டணத்தார், அவர் திருவடியை பற்றினாவே தினையளவு அது திருவா அவர் பட்டணத்தாரையா பத்திரிகைநாதனே திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரையா பதஞ்சலி மேவா எல்லாலும் வந்துவிட்டது. தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோக சித்திக்கு சத்திக்கினார். முற்று பெற்ற முனிவன் திரு நாமத்தை சொன்னாலே அன்றே அவன் கழவு தன்மையடைவான். அதான் அப்போதே தினையளவு வந்துவிட்டது. தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம்னார், முன்பே ஞானிகள் நாமத்தை சொன்னாலே அதன் தவமாகும். அது என்ன செய்யும்? இப்போ 80 வயதில் ஆரம்பித்து விட்டான், 80 வயதில் ஒரு முதியவர் ஆரம்பிக்கிறார். ஐயனே, இதனால் வரும் தவறு செய்துவிட்டேன், ஞானிகள் அமைச்சு சொல்லாது வெறும் பூஜை செய்துவிட்டேன், வெறும் காட்டு பூஜை செய்துவிட்டேன், நாட்டு பூஜை செய்யவில்லை, புரிந்து கொண்டேன், 80 வயதில் புரிந்து கொள்கின்ற ஒரு பலகீனம் வந்துவிட்டது, நான் செய்த பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.